நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஃபுட் கார்ட்ஸ் அண்ட் கியாஸ்க் மாடல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஷாப் எடுத்து நம்ம வந்துட்டு என்னென்ன பில் பண்ணுறோமோ ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்ம பில் பண்ணி கொடுக்குறோம். இது ஃபுட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் மட்டும் கிடையாது, இது டெக்ஸ்டைல்ஸ்க்கு ரெடி பண்ணலாம், டாய் ஷாப்ஸுக்கு இல்லை வெஜிடபிள் ஷாப்ஸுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் வேணுமோ உங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் இதுதான் வண்டின்னு சொல்லி ரெடி பண்ணி தரது கிடையாது. இல்லை க்ளோசிங் டைப்பு, இந்த வண்டி நான் எதுக்கு க்ளோசிங் டைப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மழை வெயில் டைம்லாம் வந்து நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தள்ளு வண்டினா சும்மா தள்ளு வண்டி மட்டும் இல்லாமல் தோசைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்னரு, சவர்மா எக்யூப்மெண்ட்ஸு, சாண்ட்விச் டோஸ்டர்ஸு, ஃப்ரையர்ஸு, இந்த மோமோ ஷாப்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாமே இது ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ராம்நாடுக்கு வந்துட்டு இந்த வண்டி டெலிவரி ஆகுது. இது சிங்கிள் தோசா பிளேட்டு, டபுள் பர்னரு. உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்பேஸில் பண்ணி கொடுத்துருவோம். பாட்டம் பாக்ஸெல்லாம் நீங்கள் சிலிண்டர் வைக்கிறதுக்கோ இல்லை கடாய் ஐட்டம் வைக்கிறதுக்கோ உங்களுக்கு பொருள்லாம் வைக்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது நார்மல் ஃப்ளெக்ஸ் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா அகர்லிக் போர்டு. இது லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தரமாக இருக்கும். கடை வந்துட்டு அட்ராக்ஷன், அது வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து நிற்கணும். கஸ்டமர்ஸ் வந்து நின்னக்கப்புறம் தான் நம்ம ஃபுட்டு வந்துட்டு நம்ம கொடுக்கணும். 20 பேர் நீ கஸ்டமர் வராங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது டேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த 20-40 மாறும், 40-80 மாறும். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், தள்ளுவண்டி போய் நம்ம ஒரு இடத்துல நிற்கணுமா அப்படிலாம் மெயினாக விஷயங்கள். இது நம்ம சொந்த தொழில் வண்டி மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு 30,000 ரூபாய்க்கு சேரிங்கனாலே இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு வண்டியில் 1,000-2,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ரெடியான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு ஸ்ட்ரீட் தள்ளு வண்டி தான். ஸோ இதே மாதிரி அழகாக வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஸோ பக்கமாக வந்து ரெடி பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை பீப்புள்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபுட்கார்ட் ஆரம்பிக்கணும், ஸோ எங்கடா வந்து இந்த மேனுஃபேக்சரிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து தோணும். ஸோ எனக்குமே தோணுச்சு, அதனால தான் தேடி வந்த இடம் நம்ம எம்எஃப் இன்ஜினியரிங். வாங்க உள்ளே போயிட்டு ஸோ என்ன பட்ஜெட்டில் என்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் இருக்குது, ஸோ எப்படிலாம் டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏ டு செட் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோ தான். நீங்களும் ஒரு கடைக்கு ஓனர் ஆகணும், ஒரு 20,000 ரூபா பட்ஜெட் இருந்தாலே போதும் நீங்களும் வந்து ஓனர் ஆகலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு தர்றது சோறுல தம்பி, இம்ப்ரமேஷன் இன்னைக்கு ஒரு ஷாப் எடுத்து நம்ம வந்துட்டு என்னென்ன பில் பண்ணுறோமோ ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்ம பில் பண்ணி கொடுக்குறோம். இது டிஃபன் ஷாப், ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப், சில்லி ஷாப், ஷவர்மா, பாபிக்யூஸு, இந்த மாதிரி சாண்ட்விச் ஐட்டம்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த மாதிரி ரெடி பண்ணி தரோம். இது ஃபுட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் மட்டும் கிடையாது, இது டெக்ஸ்டைல்ஸ்க்கு ரெடி பண்ணலாம், டாய் ஷாப்ஸுக்கு இல்லை வெஜிடபிள் ஷாப்ஸுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் வேணுமோ உங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் இதுதான் வண்டின்னு சொல்லி ரெடி பண்ணி தரது கிடையாது, உங்கள் ஆர்டருக்கு மட்டும் தான் ரெடி பண்ணி தரோம். இங்கே நிற்கிற கம்பெனியில் நிற்கிற எல்லா வண்டியுமே ஆர்டருக்கு வேண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ டெலிவரிக்கு இந்த வண்டி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு பிரதர். ஓகே ப்ரோ, இப்போ நம்மள்கிட்ட என்ன பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க பிரதர். இந்த 20,000ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா வண்டியும் 20,000 கணக்கெடுத்துக்கூடாது. ஆமாம் கண்டிப்பாக. 20,000ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஷாப் ஒரு தள்ளு வண்டி எடுக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபுள்க்கோ இல்லை வேறு ஏதாவது வச்சு செல்லிங் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6x3 feet சைஸ், அதாவது 6 அடி நீளம் 3 அடி அகலத்துல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா
டெலிவரி பண்ணுறீங்களா? பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கோயம்புத்தூரில் இருக்குது, நான் சென்னையில் இருக்கேன், இதை பற்றி நான் எப்படி டெலிவரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மாடல்ஸ்லாம் சென்ட் பண்ணுவேன், உங்களுக்கு ஓகே எனக்கு இந்த பட்ஜெட்லாம் செட் ஆகுது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் கம்பெனி விசிட் பண்ணுங்கள். இல்லை என்னால் கம்பெனி நேரில் வர முடியல அப்படின்னிங்கன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் ஒரு 5000 அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நான் இங்கே வண்டி ரெடி பண்ணக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் 10-15 டேஸ் எங்களுக்கு ஒர்க்கிங் டைம் ஆகும். அந்த வண்டி ரெடி பண்ணக்கப்புறம் கம்பெனி விசிட் பண்ணிட்டு உங்கள் பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்கா, குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து வந்துட்டு சென்னைக்கு இல்லை மற்ற எந்த ஊராக இருந்தாலுமே நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை பண்ணுறீங்களே ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் 10,000-15,000 வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் அவ்வளோலாம் கொண்டு போக மாட்டோம், மேக்ஸிமம் 3,500-5,000 சென்னைக்குள்ளார முடிச்சு கொடுத்துருவோம். சென்னையில் ஏரியா பொறுத்து உங்கள் லொக்கேஷனுக்கு கொண்டு வந்து வண்டி இறக்கி கொடுத்துருவோம். இப்போ நம்மள்ட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் டெலிவரி பண்ணுங்க பிரதர்? இது ஆர்டர் பொறுத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்து, இது நார்மல் வந்துட்டு ஒரு 6-3 வண்டி எனக்கு வந்துட்டு சிம்பிளாக கொடுங்க அப்படின்னாங்க அதெல்லாம் ஒரு 3-4 நாள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளோசிங் மாடல்ஸ் கார்ட்ஸ், இந்த க்ளோசிங் மாடலாம் மேக்ஸிமம் எங்களுக்கு ஒர்க்கிங் டேஸே பார்த்தீங்கன்னா 10 டேஸ் ஆகும். ஸோ 10-15 டேஸ் நம்ம வந்துட்டு டைமிங் தருவோம் நம்ம. ஓகே, இது என்ன மாதிரியான டைப் வந்து ரெடி பண்ணி பிரதர்? இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரூருக்கு வேண்டி இந்த வண்டி டெலிவரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டுக்கிறது ஒரு தட்டுவடை செட்லாம் இப்போ வந்துட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு சேலம் தட்டுவடை செட்டு, அந்த வண்டிக்கு வேண்டி இது ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோசிங் டைப்பு. இந்த வண்டி நான் எதுக்கு க்ளோசிங் டைப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மழை வெயில் டைம்லாம் வந்து நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வண்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x3, இது ஒரு காம்பாக்ட் சைஸு. இது தாராளமாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக இருக்கட்டும், இல்லை தட்டுவடை செட்டுக்காக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இது தாராளமாக இந்த வண்டி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியில் சிங்கிள் பர்னரோட லைனிங் எல்லாமே சிங்கிள் பர்னரோடையும் உங்களுக்கு வெறும் தள்ளு வண்டினா சும்மா தள்ளு வண்டி மட்டும் இல்லாமல் தோசைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்னரு, சவர்மா எக்யூப்மெண்ட்ஸு, சாண்ட்விச் டோஸ்டர்ஸு, ஃப்ரையர்ஸு, இந்த மோமோ ஷாப்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாமே இது ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வண்டி ஃபுல் ஸ்டிக்கரிங் லைட்டிங்லேருந்து எல்லாமே இந்த வண்டி பண்ணி ஸோ எல்லாமே ஃபினிஷிங்கில் வந்து முடிச்சு அனுப்பிச்சு விட்ருங்க. இப்போ அங்கே வந்து சிங்கிள் பர்னர் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு வந்து 3 வேணும் 2 வேணும் அப்படின்னாலும் அதுவும் நான் அடுத்தடுத்த மாடலில் காமிக்கிறேன். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6x3 தட்டுவடை செட்டுன்னு சொன்ன மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஃபன் கார்ட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராம்நாடுக்கு டெலிவரி, அதாவது ராமநாதபுரம் ராம்நாடுக்கு வந்துட்டு இந்த வண்டி டெலிவரி ஆகுது. இது சிங்கிள் தோசா பிளேட்டு, டபுள் பர்னரு, இன்னொரு பர்னர் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சமைக்கிறதுக்கும், இது இட்லி கடாய் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கும், இது தோசாஸு கல் ஃப்ரைஸு இதெல்லாம் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு தோசா பிளேட்டும் இதை ஃபிக்ஸாக பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், கேஸ் லைன்ஸ் எல்லாமே இதிலேயே பக்காவாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் பிரதர். இப்போ இந்த வந்துட்டு ஓப்பன் வண்டி, இது ஒரு கஸ்டமரோட இதுக்கு எனக்கு இந்த பட்ஜெட்டை இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த பட்ஜெட்டில் இந்த வண்டி ஃப்ரெண்ட்லியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதே க்ளோசிங் மாடல் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காம்போ செட்டப்பில் வரும் பிரதர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6x3 சைஸ், 8x4 சைஸ், 7x3 சைஸ் நிறைய வெரைட்டி சைஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னிங்கன்னா அந்த ஸ்பேஸில் பண்ணி கொடுத்துருவோம். இந்த க்ளோசிங் மாடல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் ஷீட்ஸ் நம்ம கை வச்சு யூஸ் பண்ணுற ஷீட்ஸ் எல்லாமே எஸ்எஸ்ல பண்ணி தருவோம். டோரிங் எல்லாமே வந்துட்டு எம்எஸ் பண்ணி தருவோம். நீங்கள் என்ன பெயிண்டிங் கலர் கேட்குறீங்களோ அந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாக்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு அடியில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துடுது. இந்த பாட்டம் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் சிலிண்டர் வைக்கிறதுக்கோ இல்லை கடாய் ஐட்டம் வைக்கிறதுக்கோ உங்களுக்கு பொருள்லாம் வைக்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இந்த டிசைனுமே நீங்கள் வந்து செட்டாக உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், லைட்டிங், வினைல் ஸ்டிக்கரிங் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, எம்போசிங் போர்ட்ஸு, சைன் போர்ட்ஸு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாடல்ஸ் நாங்கள் ஆல்ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ண மாடல்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான். நீங்கள் அதை பாருங்கள், டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். ஒருவேளை நான் ஃபோன் ஏதாவது எடுக்க முடியல அப்படிங்கிறது நானே திரும்ப கால் பண்ணிடுவேன். என்னடா இவர் ஃபோன் எடுக்கிறதுல, எனக்கு வர கம்ப்ளைண்ட்ஸே மெயினாக அதுதான் பிரதர். மோஸ்ட்லி ஃபோன் எடுக்கிறது இல்லை, என்னன்னா தொடர்ந்து கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கணும், அங்கே இன்டர் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு பேச முடியாத சூழ்நிலைனால ஃபோன் எடுக்கிறது இல்லை. நான் திரும்ப கால் பண்ணிடுவேன், அந்த நம்பர் பார்த்துட்டு உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னங்கிறது கேட்டு கிளியராக பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து ஒரு பட்ஜெட் சொன்னீங்களே, ஒரு 50,000 இருந்தால் ஒரு ஓரளவு ஒரு நல்ல ஒரு தள்ளுவண்டியை ரெடி பண்ண முடியும் ஃபுட்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மினிமம் பட்ஜெட்லேருந்து பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு பிரதர்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவே வந்துட்டு மினிமம் காஸ்ட் தான். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவங்களோட பிரச்சனைகள் என்ன, எனக்கு வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட் தான் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு 38 பிரதர். ஓ, 38 தானா? ஆமாம், இது வெறும் 38,000 தான். இந்த 38,000 இந்த வண்டியில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8x4. இது ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வேண்டி ரெடி பண்ணுறாங்க. இது கோயம்புத்தூர் தான் டெலிவரி. இது வந்துட்டு டபுள் பர்னர் அட்டாச்மெண்ட், கீழே பாக்ஸ் ஸ்டிக்கரிங், மேலே வரது பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஃப்ளெக்ஸ் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா அகர்லிக் போர்டு. இது லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தரமாக இருக்கும், அப்படியே நிற்கிற உடையிறது உடைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியல். இது இதில் வந்து இந்த ஸ்டிக்கரிங்ஸ்லாம் நம்ம பண்ணி லைட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு எம்போஸ் ஆகி வெளியே தெரியும், நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ கஸ்டமர்ஸ் எங்கேருந்து பார்த்தாலும் இங்கே ஒரு ஷாப் இருக்குது, நம்ம எதாவது ட்ரை பண்ணி
பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கடை வந்துட்டு அட்ராக்ஷன், அது வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து நிற்கணும். கஸ்டமர்ஸ் வந்து நின்னக்கப்புறம் தான் நம்ம ஃபுட்டை வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும். இது 2020 பேசிக் கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட். ஒரு 20 பேர் நீ கஸ்டமர் வராங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது டேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த 20-40 மாறும், 40-80 மாறும். அந்த 20 வர வைக்க வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. இந்த வண்டி நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஆமாம், நல்ல ஒரு அட்ராக்ஷனோட பக்கமாக பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து நார்மலாக நல்ல இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுத்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஷாப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இதை பண்ண முடியுமா, பண்ணியிருக்காங்களா ஆல்ரெடி? இதை நான் சொல்லணுட்டு தான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு பீக்கான பிளேஸில் வந்துட்டு ஒரு கடை கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படியே கடை கிடைச்சாலுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அட்வான்ஸு மேக்ஸிமம் இன்றைக்கி அட்வான்ஸ் வந்துட்டு ஒரு நார்மல் 10-10, 6-10 கடைன்னு எடுத்திங்கனாலே ஒரு 50,000 மேலே தான் அட்வான்ஸ் வரும். கண்டிப்பாக அட்வான்ஸ் போக வாடகை, அதுக்கப்புறம் ஒர்க்கு, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஒர்க்னு அவ்வளோ ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு வார எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போடுவோம். ஒரு 3 லட்சம் ரூபா வந்து ஒரு 5 லட்சம் ரூபா செலவு வந்துட்டு நம்மளுக்கு செலவு வரும். தள்ளுவண்டி பொறுத்தவரை வந்து நம்மளுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். தினமும் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது, வச்சக்கப்புறம் வந்துட்டு பொருள் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, நம்ம ஒர்க்கு வந்துட்டு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு காஸ்ட் வைஸில் இது கம்மி. ஒரு வண்டி மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு 30,000 ரூபாய்க்கு சேரிங்கனாலே இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு வண்டியில் 1,000-2,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒரு நாள் 2,000 தான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா உங்களோட திறமையை பொறுத்து. வண்டி செஞ்சு கொடுக்க வேண்டியது என் வேலை, வேலை செய்ய வேண்டியது உங்கள் வேலை, அந்த டேஸ்ட் கொடுத்து கஸ்டமரை பிக்கப் பண்ண வைக்க வேண்டியது உங்கள் வேலை. ஸோ வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதை எடுத்தால் நீங்கள் மாதம் 1 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். எனக்கு இதில் வில்லிங் இருக்குது அப்படிங்கும்போது தாராளமாக சம்பாதிக்கலாம். ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம பட்ஜெட்டே இல்லாமல் ஒரு தொழில் பண்ணுறதுன்னு என்னென்னா பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ஒரு தட்ட நின்று நான் ஒர்க் பண்ணணுமான்னு நினைக்கிறாங்க. சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வேண்டி நான் வேலை செஞ்சு தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் நான் இன்றைக்கி ஒரு நாளே 500 ரூபா சம்பாதிச்சாலே போதும், என் குடும்பத்தோடு நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சுச்சுவேஷன் வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்தாலே போதுங்கிறத தாண்டி இன்னைக்கு ஏதாவது இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் ஷாப் நான் நல்லா பண்ணுறேன், ஃபுட் ஷாப் பண்ணணும், என்கிட்ட பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் ஃபஸ்ட் வந்துட்டு கடன் வாங்குறதை நிப்பாட்டுங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் செலவு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் திரும்பி வரும்போது அது பெருசாக உங்களுக்கு கிடைக்காது பிரதர். ஒரு 50,000-1 லட்சம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20,000 நான் செலவு பண்ணுறேன், ஒரு 30,000 ரூபா நான் செலவு பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிக்கப் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் பெருசாகவே கொண்டு போகலாம். நம்மளுக்கு தள்ளுவண்டி தானே, தள்ளுவண்டி இல்லை தள்ளுவண்டி போய் நம்ம ஒரு இடத்துல நிற்கணுமா அப்படிலாம் மெயினாக விஷயங்கள். இது நம்ம சொந்த தொழில், நம்ம விரும்புகிற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழில் செய்கிறதுக்கு இந்த தள்ளுவண்டி பிஸ்னஸ் ஃபுட் ஷாப்புக்கு மட்டும் கிடையாது, நான் ஃபுட்டுக்குன்னு தான் ப்ரொமோட் பண்ண விரும்பலை நான். இது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்களோ இது எல்லாமே தாராளமாக இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்காதுன்னா இதில் டிஃபிகல்ட்ஸ், எனக்கு வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. நான் என்னென்னா கரெக்டாக பெர்மிஷன் வாங்க. நீங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்க வண்டி அப்படின்னா ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ்லையோ அந்த லிமிட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கரெக்டான பெர்மிஷன் வாங்குங்க. நான் இந்த மாதிரி ஷாப் போட போகிறேங்க, ஸோ வந்து நீங்கள் நான் இங்கே வந்துட்டு வண்டியை வந்து நான் வச்சு நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறது இங்கே போட்ட அப்படி போட விட மாட்டேங்கிறாங்க. அதான் நானும் நான் சொல்லிடணும்ல பிரதர், ஏன்னா இதெல்லாம் வர எனக்கு வர என்கொயரிஸ் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு டஃப் இருக்குது. ஏன்னா தெரியாது நார்மலாக ஒரு கடை போட்டுருக்கிறவங்களாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது நான் கூட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்னா அந்த இடத்துக்கு கார்பரேஷன் லிமிட்டில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு என்கொயரி பண்ணிக்கிங்க, இந்த இடத்துல நான் போட போகிறேன், ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது நான் வேறு ஏதாவது இடத்துல போட்டுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க. ஸோ இதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுங்க. ஏன்னா நான் இதை கவர் பண்ண வந்த ரீசனே என்னன்னா நானும் நிறைய கடைகளுக்கு போவேன். ஸோ அந்த கடைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மர தள்ளுவண்டி தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மெட்டலில் ஒரு பக்கா ஒரு டிசைனில் அதுவும் கம்மி பட்ஜெட்டில் பண்ணி நான் கேள்விப்படலை. மெயின் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடங்களில் வந்து பைபாஸ் வந்து ரோட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிறப்ப அந்த டைமில் இதேமாரி வந்து ஒரு தள்ளுவண்டி வாங்கி அழகாக வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டு இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும் தான். சரி ஓகே, இந்த ஃபுட் கார்ட் மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரி பண்ணுறீங்க பிரதர்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிஃபன் கார்ட்டு, இது ஆல்ரெடி சொன்னதாது தோசா பிளேட் பர்னர் செட்டிங்கில் இது எல்லாமே வந்துடுது. இது மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஓ, இன்ஜினியரிங். ஆமாம், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வரத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு ஒரு வண்டி கேட்டிருந்தாலும் சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்கள் அந்த பிஸ்னஸ் செட் ஆகி நான் இப்போ வந்துட்டு அது ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அப்பா ஃபுல்லாகவே கேட்டரிங் தான். நான் கேட்டரிங் லைனில் தான் இருந்தேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெரிய பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் எங்கள் அப்பாவோட போய் நைட் 12 மணி 1 மணிக்கெலாம் உட்காந்து பாத்திரங்களை உணவுலாம் நான் தான். ஸோ எங்கள் எந்த ஆர்டர்ஸ் கிடைச்சாலும் போயிடுவேன், இதுதான் வேலையா இதுதான் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் எல்லா வேலையும் பண்ணுவேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன தேவைகள் படும், இது எப்படி இருந்தால் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கேட்டரிங் ஃபீல்டுக்குள்ளார எனக்கு இருந்ததுனால இதெல்லாமே தெரியும். இதை தாண்டி எனக்கு இப்படி இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி நான் வண்டி
வண்டியை வச்சிருக்கேன். அது ரொம்ப பழசாயிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி மர வண்டி, இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டினால மர வண்டி தான் அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் உடைக்கிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இத்தனை வேலை நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது நார்மலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது ஃபுட் ஐட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்லேருந்து ஒரு இன்னைக்கு வர மோமோஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ப்ரிங்ஸ் பொட்டேட்டோஸு, இந்த ஃப்ரை ஐஸ் ஃப்ரையர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட வீடியோவில் பார்த்தேன் இந்த ஆனியன் ப்ளூமிங், அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் தேவைப்படுதோ வித் கண்டெய்னர்ஸ் ஃப்ரையர்ஸோடு நாங்கள் வந்துட்டு இங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி தான் 30 ஸ்டார்ட் கொடுக்குது. இதில் எனக்கு வந்துட்டு ஒரு தள்ளு வண்டி தினமும் நான் நகர்த்தி போயிட்டு கொண்டு வர முடியாது, ஒரு இடத்துல எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த க்ளோசிங் மாடல் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது ஒரே இடத்துல நின்று ஒர்க் பண்ணிட்டு நம்ம அங்கேயே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கு வேண்டி தான் இந்த இது. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே கவரேஜ் தான், அது ஃபுல்லாகவே கவர், ஃபுல்லாகவே நீங்கள் வண்டி ஃபுல்லாகவே இதை கவர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கிளாஸ் ஒரு சேஃப்டியாக வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் முதற்கொண்டு இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது என்ன ப்ரோ கேஸ் டைப்பில் ஒரு செட்டப் ரெடி ஆகிட்டு இருக்கு? ஆ பிரதர், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஸ் மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பெட்டி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூத் கண்டெய்னர் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்களே, ரூஃபிங் ஷீட் வச்சு. ஆமாம், நம்ம அதுலேயே எக்யூப்மெண்ட்ஸ் வச்செல்லாம் என்ன பண்ணலாம், இது நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வண்டியை. ஓகே, இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண பாக்ஸஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இமேஜஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் தரமாக பார்க்கலாம். இந்த கேஸ் பாக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டார்டிங்கு, இது கம்மியாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், தாராளமாக சைஸ் வைஸ்லாம் மாறும். இதில் இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ வெளியூரில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறது? நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம கம்பெனி பேர் வந்துட்டு எம்ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்துட்டு கோயம்புத்தூரில் லொக்கேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் கணபதி, அதாவது காந்திபுரம் மெயின் ஸ்டாப்பு. இந்த காந்திபுரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம கம்பெனி சரௌண்டிங் இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் பஸ்லேயே தாராளமாக ரீச் ஆகலாம் நம்மளுக்கு. நீங்கள் ஏதாவது வெளியூர்லேருந்து என்னை பார்க்க வரீங்க, ஸோ வந்துட்டு நான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா என் கம்பெனியிலேருந்து ஓகே வாங்க, இல்லைனா வெளியூர்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால சரியாக காண்டாக்ட் பண்ண முடியாது, கேட்டுட்டு நீங்கள் அந்த டைம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை பார்க்கலாம். இது டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். நம்ம அது இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர் பண்ணிகிட்ருக்கோம். டெலிவரி சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக கையை கடிக்கிற மாதிரிலாம் இருக்காது நம்மளுக்கு. மேக்ஸிமம் சேலம் திருச்சி இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3,000-3,500 தான் டெலிவரி சார்ஜ். இந்த பட்ஜெட்லேயே முடிச்சு அதிலே முடிச்சு கொடுத்துருவோம். சேஃபாக உங்களுக்கு வந்துடும், மெயினான விஷயம் சேஃபாக வந்துடும். கிளாஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறீங்களே இதெல்லாம் உடஞ்சி வந்துடுமா, அதுக்கு முழுசாக நாங்கள் பொறுப்பு. அந்த வண்டி அங்கே வந்து இறங்கி எனக்கு சின்ன டிஃபெக்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கோம். நாங்கள் மேக்ஸிமம் சென்னை டெலிவரி, சென்னை மாதிரி ஏரியா, சென்னை பெங்களூர் அந்த மாதிரி ஏரியா வர மாதிரி இருந்துச்சுன்னா 4,000-5,000 உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வரும். ஏரியா பொறுத்து உங்கள் லொக்கேஷன் எங்கேயும் அங்கேயே கொண்டு வந்து நாங்கள் வந்துட்டு டெலிவரி கொடுத்துருவோம். இது எல்லாருமே பண்ணலாம், ரொம்ப நல்லாவும் பண்ணலாம், தாராளமாக நம்பியும் பண்ணலாம். கம்பெனி எம்எஃப் இன்ஜினியரிங், கான்டாக்ட் நம்பர் 8608-22-3364, 8610-250-200. எந்த டைமுக்கு கால் பண்ணா? மேக்ஸிமம் வந்துட்டு மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் வந்துட்டு ஒரு 8:00 வரைக்கும் நான் வந்துட்டு அட்டன் பண்ணுவேன் நான். ஒருவேளை நான் அட்டன் பண்ணல அப்படின்னா நான் திரும்ப கால் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மெசேஜ் மாதிரி ஏதாவது அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு இந்த மாடல் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக எனக்கு வந்துட்டு இது வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கு கிளியராக கொடுக்க முடியும். நான் 10 கஸ்டமரையும் பார்த்தோம், உங்களையும் பார்த்தோம், நீங்களும் எனக்கு முக்கியம் தான். நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தப்பில் நான் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மறக்காம உங்களுடைய நண்பர், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட்கார்ட் மட்டும் இல்லாமல் கேஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அழகாக ஒரு ஸ்டால் போடுற மாதிரிலாம் அழகாக வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காப்புல. கையில் பாருங்கள் அந்த லைட்டில் வந்து ஸ்டைலில் இது பண்ணுவாங்களா. ஸோ அது நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டைம் எடுத்து இந்த அளவுக்கு சமையல் வந்து ஒரு பார்க்குறப்ப இது என்ன தள்ளு வண்டி அப்படின்ற பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபுட்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்ராக்ஷன்லேயே நிறைய கஸ்டமர் வருவாங்க. இப்பயும் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு வந்து போட்டுட்ருக்கு
வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், அந்த ரோடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி அழகாக கம்மி பட்ஜெட்டில் ஃபுட்கார்ட் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அந்தளவுக்கு பக்காவாக வந்து பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோட சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.